2016. வணக்கம், நான் நம்ம ஃபைட்டிலேருந்து உங்கள் கார்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, செக்கச்சி வந்த வனம் ட்ரெய்லர் 2 வந்திருக்கு. அப்போ அந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது செக்கச்சி வந்த வனம் ஃபஸ்ட் ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது ட்ரெய்லரில் பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டான், அப்புறம் அவருக்கு மூணு பசங்க, அந்த மூணு பசங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் காமிச்சிருந்தாங்க. ஒரு படம் ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் 2 பார்த்தோம்னா, சிம்பு வச்சு ஆரம்பிக்கிறாங்க, பெரியவரை செத்துட்டா அடுத்து யாருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அரவிந்த்சாமி காட்டுறாங்க, அவரோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை இது பண்ணுற மாதிரி, ஆர்கனைசேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே அப்போது அடுத்து சேனாபதிக்கு அடுத்த வாரிசார்னா நான் தான் அப்படின்னு அரவிந்த்சாமி சொல்கிறார். அப்போ அவர் வந்து தம்பிங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு, அதுக்கடுத்த சீனில் அவங்க தான் ஜாக்கிரதையாக இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சீனில் சிம்பு சொல்கிறாரு, அண்ணா நீ தான் ஆரம்பித்து வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோனோடைய எமோஷனலாக போய். அப்போ இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்பா இருந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பசங்களுக்கு அது யார் அந்த இடத்துக்கு வர்றது. ஆனால் இந்த கதையோட கருவு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப மகாபாரதத்துலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா மணிரத்ன சார் வந்து ஏற்கனவே மகாபாரதத்தில் கர்ணன்கிற கேரக்டர் எடுத்து தளபதிங்கிற படத்தை க்ரியேட் பண்ணார், படம் ஹிட்டு. அதே மாதிரி அடுத்து ராவணன் அப்படிங்கிற ராமாயணத்துலேருந்து ராவணங்கிற கேரக்டர் எடுத்து ராவணன் ராமன் சீது அந்த கேரக்டரை வச்சு உருவாக்கணும் தான் ராவணன் படம். அந்த படமும் ஓரளவுக்கு ஓடிச்சு. ஆனால் இந்த மாதிரியாக ஒரு இந்த இடிகாசத்துலேருந்து எடுத்து அதை எடுத்து டைரக்ட் பண்ணுறதுக்கு தனி தைரியம் வேணும். அது வேறு மாதிரி கதை சொல்கிறதுக்கு அது மணிதரன் சாருக்கு மட்டும்தான் இருக்குது. கதையாக இருக்கும் பஞ்ச பாண்டர்களுக்கும் துரியோதனுக்கும் உடைய கதையாக இருக்கும். அதில் கண்ணன் கேரக்டர் இருக்குது. இதில் யார் துரியோதன் யாருன்னு தெரியல, ஏன்னா அண்ணன் தம்பி மூணு பேர் தான் நினைக்கிறாங்க, அது 100 பேர் இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கதை அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் கரு அங்கேருந்து எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வர கண்ணன் கேரக்டர் வந்து அநேகமாக விஜய் சேதுபதி கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து யார் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கிறார் போகிறோம் தான் கதையை போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேதுபதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அக்சுவலாக சகனியாக இருக்க சகனி கேரக்டராக இருக்க வாய்ப்பு கிடையாது. கண்ணன் கேரக்டராக இருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு கண்ணன் கேரக்டர் வந்து எங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கதை போகும் நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். அது ட்ரெய்லர் வச்சு கதை எப்படி இருந்தாங்க, இருக்கிற டைரக்டர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான், அப்புறம் கூட இருக்கிற நாள் ஆக்டர் மிகப்பெரிய ஜாம்பவான் ஆக்டர்னு சொல்லலாம். ஒன்று வந்து விஜய் சேதுபதி, இன்னொன்று எஸ்டிஆர், அதுக்கப்புறம் அரவிந்த்சாமி, அருண் ஜெயலலிதா இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். மேபி எப்படி வேணால் இருக்கலாம். படம் பார்த்தா தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2016.